அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இந்த நேரத்திலே நாங்கள் 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அன்பு, சாந்தம், தயவு. முதலாவது இந்த அன்பை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதே போல சாந்தத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:4 வசனத்திலே சொல்கிறது, சாந்தம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்வையிலே நாங்கள் பார்க்கும் மனிதனாக நாங்கள் பார்க்கும் பொழுது பணத்தை குறித்து, நகையை குறித்து, வீடுகளை குறித்து நாங்கள் விலையேற பெற்றதாக நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையிலே இந்த சாந்தமான காரியம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதே போல தயவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் அவர்களுக்கு செய்கிற உதவிகளை நாங்கள் இந்த தயவின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அதே போல கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே இந்த அன்பின் கனிகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த 9 கனிகளிலும் 3 கனிகள் இந்த அன்பு, தயவு, சாந்தம் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்குள்ளாக அன்பாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் தயமுள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊழியங்களை முன்பதாக செய்து கொண்டு போக கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் இடைப்படுவோம்.